ஆமா தம்பி, அவன கரை ஏத்தி கண்மணியோட நல்லபடியா வாழ வைக்கணும்னு நாம நினைக்கிறோம். ஆனா அந்த சனிய சாக்கடையில தான் விழுவேன்னு ஒத்த கால்ல ஒரே பிடிவாதமா நிக்கறான். நாம என்ன பண்ண முடியும்? வர்த்தமதமா இருக்கு. அது மட்டும் இல்லப்பா, நான் பெத்த பொண்ணு தாமர லூஸ் இருக்காளே, அந்த விஜய் இங்க வந்து பிரச்சனை பண்ணப்போ விஜய் பத்தின பழைய தகவல்களை எல்லாம் நீயும் சக்தியும் சேகரிச்சு எங்ககிட்ட கொடுத்தீங்கன்ற விஷயத்தை அந்த பொண்ணு விஜய் கிட்டயே சொல்லிட்டாப்பாவ. ஓ, தேவையில்லாம உன்னையும் சக்தியையும் நாங்க பிரச்சனையில இழுத்து விட்டோம்ப்பா. அதனால தான் ரெண்டு பேரும் இங்க வந்துட்டு போனாங்களோ. என்னது, விஜய் அங்க வந்தாளா? ஆமாமா, விஜயும் அப்பனும் இங்க வந்தாங்க. வந்து வாய்க்கு வந்தபடியெல்லாம் கத்திட்டு போனாங்க. பாத்தீங்களா தம்பி, பாவம் பண்ணீங்க. உங்களுக்கு தேவையில்லாம தாமரை பம்பல இழுத்து விட்டுட்டாப்பா. விடுங்க, அதெல்லாம் என்ன அப்புறம் பாத்துக்கலாம், விட்டுருங்க. நீங்க எதுக்கு தேவையில்லாம பிரச்சனையில மாட்டறோம்? இனிமே நாம இந்த விஷயத்தை எதுவும் பண்ண வேண்டாம்ப்பா, அமைதியாவே இருப்போம். அதுதான் நம்ம கண்மணிக்கு பண்ற ஒரு உபகாரமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிம்மா. என் பையனால யார் யாருக்கெல்லாம் சிரமம் வருது பாத்தீங்களா? தம்பி, நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, நீங்க வேற என்னது மன்னிப்பு? அது இதெல்லாம் சும்மா இருங்கம்மா. இல்லப்பா, மனசு கேக்கல. கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். சரிப்பா, வச்சிடுறேன். சரிம்மா. யார் போன்ல? கண்மணியோட மாமியார். பாவம், ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. நமக்கு ஏற்பட்ட சிரமத்துக்கு மன்னிப்பு கேக்குறாங்க. அப்படியா? இப்படி ஒரு ஆளை பார்க்கறதுல ரொம்ப அபூர்வம். கண்மணி, வா வா வா. ஆமா வா, இது காபி கொடு. இந்தா காபி குடி. நீ சாப்பிடல? இதோ இருக்கே. தண்ணி வேணுமா? வேண்டாம். என்ன விஷயம்? ஏதோ பேசணும்னு சொல்லி கூப்பிட்டேன். அது விஜய் ஒரு ஃப்ராடுன்னு ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணா பூபதி திருந்தி வாழ்வாருன்னு நினைச்சோம். ஆனா விஜய் ஒரு ஃப்ராடுன்னு ஆதாரங்களை கலெக்ட் பண்ணி உன் மாமனார் கிட்ட கொடுத்தோம், அது அவரும் புரிஞ்சுகிட்டாரு. எதுக்கு சக்தி இதெல்லாம்? இப்பதான் பிரச்சனையெல்லாம் ஒஞ்சு நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கீங்க. இப்போ எனக்கு நல்லது பண்றேன்னு இறங்கி இதுல ஏதாவது பிரச்சனை வரப்போது சக்தி? பிரச்சனை எல்லாம் வந்துட்டு போயிடுச்சு. என்ன சொல்ற? விஜய் அவங்க அப்பாவும் இந்த வீட்டுக்கு வந்து என்னென்னவோ கத்திட்டு போயிட்டாங்க. என்ன சொன்னாங்க? என்னென்னவோ பேசினாங்க. இனிமே அவங்க பிரச்சனையிலே நாங்க தலையிட கூடாதான். விஜய் பூபதியை விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா. உங்க மாமியார் போன் பண்ணாங்க, ஒரு விஷயம் சொன்னாங்க. என்ன மாமா? ஒண்ணும் இல்ல, பூபதி மறுபடியும் பல்ட்டி அடிச்சிட்டாப்லையா, உங்க மாமனார் கூட சண்டை போட்டு ஜா முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட வாழ போயிட்டானா. என்ன கண்மணி யோசிக்கிற? எனக்கு சந்தேகமா இருக்க. என்ன சந்தேகம்? அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் இப்படி திடுதிப்புன்னு மனசு மாறி அந்த விஜய் வீட்டுக்கு போயிருக்காருன்னு சொன்னா அதை என்னால நம்ப முடியல. இதுல என்னமோ இருக்கு. என்ன சொல்ற? அவர் எதையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த வீட்டுல போய் இருக்காரு. ஆனா அது என்னன்னு தான் எனக்கு டவுட்டா இருக்கு. பூபதி மனசு மாறி இருக்காதுன்னு நினைக்கிறியா? ஆமா. அவர் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் அந்த வீட்டுக்கு போயிருக்காருன்னு நான் சந்தேகப்படுறேன். பவரான மாத்திரை தானே? ரொம்ப ரொம்ப பவரான மாத்திரை சார். சார், கன்சீவ் ஆகி எத்தனை மாசம் ஆச்சு? 2 மாசம்.
சார், இது ரொம்ப பவரான மாத்திரை சார். 2 மாசம் ஆச்சுன்னு வேற சொல்றீங்க. இந்த மாத்திரையால பெரிய உயிர் கூட ரிஸ்க் இருக்கு. பரவாயில்லையா? பரவாயில்ல. ஆனா இப்ப நான் வாங்கிட்டு போனாதான் பிரச்சனை. வேற யார்கிட்ட சார் கொடுக்கணும்? என் மாமனாரு சந்தானன்னு ஒரு கேன பையன் வருவான். அவன் மாத்திரை சீட்டை கொண்டுட்டு வருவான். அந்த மாத்திரைக்கு பதிலா இந்த மாத்திரையை கொடுத்துரு. ஓகே சார், சீட்ல இருக்கிற மாத்திரைக்கு பதில் இந்த மாத்திரையை கொடுத்தான்னு பேரு சார். ஆனா ஒரு விஷயம் சார். என்னது? நாளைக்கு கரெக்டா இதே டைமுக்கு வர சொல்லுங்க சார். ஏன்னா தினமும் சாயந்தரம் 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் தான் நான் இங்க இருப்பேன் சார். அந்த டைம்ல தான் அவர் வரணும். மத்த டைம்ல வந்தா நான் இருக்க மாட்டேன் சார். சரி சரி, அந்த நேரத்திலே நான் அனுப்புறேன். இந்த 1000 ரூபாய் வச்சுக்க சார். கொஞ்சம் ரிஸ்கான மேட்ரு, உங்களை தவிர வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். இந்த பாரு, காரியம் நல்லபடியா முடிஞ்சா சரி சார். இந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்.